இன்றைக்கு அவன் பிடிபட்டது வந்து பல கோணத்தில் விசாரிக்கப்பட வேண்டும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய முதல்வர் வந்து இது பணம் பாதாள வரைக்கும் பாயும் சொல்கிற மாதிரி இந்த மெத்துன்ற விஷயம் எதிலெல்லாம் கலந்து எங்கெல்லாம் போய் எந்த மாதிரியான அடுத்த கட்ட பரிமாணம் அடைஞ்சிருக்குன்றத நம்ம பார்க்கணும்ல. எனக்கு இதுல இன்னொரு கூடுதலாக இது கூட குடிக்கிறதுக்குன்னா அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்றது தானே, சம்பிரதாய முறைப்படி அது பண்றது, அது ஒரு இதையும் கொடுக்கும் இல்லையா? சரி, நீங்க உங்க சம்பிரதாயத்துக்கே நான் வரேன். 7 மாதம் கடந்து தாண்டி போயிடுச்சு, இது வரைக்கும் அசோக்ன்ற ஒரு நபரை ஏன் உங்களால் பிடிக்கவே முடியல? போதை கடத்தக்கூடிய நபர்களுக்கு நான் மிகப்பெரிய சர்வாதியாக மாறிவிடுவேன். இது வரைக்கும் என்ன செஞ்சார் முதல்வர்? ஏன் இது குறித்து வந்து உலகம் முழுக்க பேசிக்கிட்டு இருக்கு, எல்லா மீடியா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேசிக்கிட்டு இருக்கு, இங்கே வந்து மோடி ஒரு பக்கம் வந்து ஆட்சி இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, அப்படி இருக்கும்பொழுது முதல்வர் அதை பொறுப்பேற்று ஏன் இது வரைக்கும் ஒரு அறிக்கை கொடுக்கல? உள்ளபடி அந்த ஒரு விஷயத்தில் மோடி நான் உடன்படுறேன், திமுக என்ற ஒரு கட்சி அழிக்கப்பட வேண்டிய கட்சி, அழிச்சிருங்க, மக்களாக நல்லா சுபிச்சு மாறி போகணும். என்ன செய்து கொண்டதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ நல்ல வேலைக்கு வந்து ஜாஃபர் சாதிக்கு பிடிச்சிட்டாங்க, பிடிக்காட்டு ஜாஃபர் சாதிக்கு இப்போ இன்னும் 4 மாதத்தில் என்னவாயிருப்பா தெரியுமா? எம்பி. இல்லை, குற்றவாளின்னு தெரியாதுன்னு தானே சொல்கிறாங்க, பின்னணி செக் எப்படி பின்னணி செக் பண்ணுறது? உங்கள் வேலை என்ன தான்? இல்லை, இதான் வில்சன் கேட்குறாருல, ஒவ்வொருத்தருடைய பின்னணி எப்படி செக் பண்ண முடியும்? திமுகவில் 2 கோடி 3 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. 2 கோடி உறுப்பினர் இருக்கலாம், 2 கோடிக்கு பேருக்கு நான் பதவி போட்டு கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கு முக்கியமான எம்பி எம்எல்ஏ அமைச்சர்கள் எல்லாருமே பதவியும் பறிபோவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஏன்னா ஜாஃபர் சாதி குறிப்பிட்ட ஒரு 8 பேர் நபர்களை சொல்லியிருக்கிறன்றது பன்மை தகவல். இப்போ வழக்கு வந்து இடிக்கிட்டையும் போயிடுச்சுல. இப்போ உதயநிதி சொன்னார்ல, முடிஞ்சா என் வீட்டுக்கு இடி அனுப்பு, நான் கதவை திறந்து வைக்கிறேன், முடிஞ்சா என் வீட்டுக்கு இடி அனுப்பு. இப்போ இடி வரும், முடிஞ்சா இல்லை கண்டிப்பாக வரும். இல்லை, கட்சிக்கு ஜாஃபர் சாதிக்கு எந்த காசையும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்லியிருந்தார். ரகுபதி சொல்லக்கூடாதுங்க, கொடுத்தவன் சொல்லணும். நீ பேசுறதா நான் கேட்க முடியாது, நீ 1000 பேசு. முதல்வர் கூட தான் கொடுத்த வாக்குறது 100% நிறைவேற்றணும்னு போய் சொன்னாரு. ஐதமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். அவரிடம் தற்போதைய அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் குப்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா குப்பி. சார், இப்போ ஜாஃபர் சாதிக் விவகாரம் ஒரு பக்கம் அது தமிழக அரசியல் வட்டாரத்திலையும் என் தேசிய அளவிலையும் உலக அளவிலையுமே கூட அது முக்கியமான பிரச்சனையாக இருக்கும்போது, இதில் தற்போதைய அப்டேட்டாக சதா என்கிற சதானந்த் அப்படின்ற அவர் வந்து ஒரு ஜாஃபருடைய கூட்டாளி, அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு இந்த பேக்கேஜிங் இதெல்லாம் பண்ணுற ஒர்க்ஸ் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்றது தகவல்கள்லாம் வெளியாகிட்டு இருக்கு. இப்போ இதில் இந்த சதா வந்து கைது செய்யப்பட்டது எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் பார்க்குறீங்க? இந்த சதான்னு பேர் வச்சா சதாவை நீங்கள் கடத்திக்கிட்டே இருப்பீங்களா மெத்து? அப்போ சதான்னு பேர் வச்சா சதா கடத்திகிட்டே இருப்பீங்க, இப்போ நிதின்னு பேர் வச்சாலாம் எவ்வளோ நிதி அடிச்சிருப்பீங்க இன்ன வரைக்கும்? யோசிச்சு பாருங்கள், எந்த நிதி என்ன நிதின்னு உங்களுக்கு புரியும். சரி, இப்போது இவர் செய்யக்கூடிய வேலை என்னவாக இருந்தது? பேக்கேஜிங் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுட்டில் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் பேக் பண்ணி சத்து மாவுலலாம் கலந்து நீங்கள் அனுப்புறீங்கனாக்கா, அப்போ சத்து மாவு வாங்கி சாப்பிட்றோட நிலைமை என்ன? இப்போ சத்து மாவு பெரும்பாலும் யாருக்கு கொடுக்கப்படும்? ஆரம்பகட்ட காலத்தில் குழந்தைகளுக்கு கொடுக்கப்படும். இவங்க பேக் பண்ணி கொடுக்கக்கூடிய சத்து மாவுகள் என்ன மாதிரியான பவுடர்? சில ஜிம்முக்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டீன் பவுடர்லாம் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி விஷயத்தில் கலந்து கொடுத்து இளைஞர்களை அந்த குறிப்பிட்ட ஃபுட் ப்ராடக்ட்டுக்கு அடிமையாக்குற மாதிரியான விஷயத்தை பண்ணுறாங்களா? உலகளாவே இல்லை. அப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய ஃபுட் ப்ராடக்ட்டில் இதெல்லாம் கலந்துருக்காங்களா? இந்த நோக்கத்தில் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா பேக்கிங்கே இங்கே உள்ள ஆள் தான் செய்கிறான், சென்னையில் உட்காந்து செய்கிறான். சென்னையை சேர்ந்தால் டிஎம்கேவுடைய சார்ந்து இயங்கக்கூடிய சாதிக் பாஷாவுடைய ஒரு நபராக இருப்பதால் வந்து இங்கே ஃபுட் ப்ராடக்டில் என்னென்ன வேலை பார்த்துருக்கானுங்கிறது கண்டுபிடிக்கணும். ஏன்னா நீங்கள் சமீபமாக நீங்கள் பார்த்துருக்கலாம், போதை வஸ்து கலந்து முட்டாயெல்லாம் நம்ம கிடச்சிதுன்னு பார்த்தோம். சின்ன சின்ன பசங்க சாப்பிடக்கூடிய முட்டாய்கள்லேயே கலந்து கொடுத்து அந்த முட்டாய்க்கு அடிக்ட் ஆகிறது மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து பிரெயின் அதுக்கு பழகிரும், அந்த பிள்ளைங்க அதுதான் வேணும்னு நட முடியும், அதை சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்னு ஒரு நர்வ் சிஸ்டத்தில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பூதாகரமான பிரச்சனையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. இன்றைக்கு அவன் பிடிபட்டது வந்து பல கோணத்தில் விசாரிக்கப்பட வேண்டும். ஏன்னா வந்து இது இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் ஃபுட் ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட நிபுணர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அப்போ இங்கே இருக்கக்கூடிய முதல்வர் வந்து இது பணம் பாதாள வரைக்கும் பாயின்னு சொல்கிற மாதிரி இந்த மெத்துன்ற விஷயம் எதிலெல்லாம் கலந்து எங்கெல்லாம் போய் எந்த மாதிரியான அடுத்த கட்ட பரிமாணம் அடைஞ்சிருக்குன்றதை நம்ம பார்க்கணும்ல. அப்போது ஒரு சில குறிப்பிட்ட ப்ராடக்ட்டுக்கு அடிமையாகிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்போ மெத்து எப்படி நேரடியாக வந்து நீங்கள் விற்க முடியாத மொழி இப்படி கலந்து கொடுத்தீங்கன்னாக்கா இதுக்கு என்ன அரசாங்கம் பதில் சொல்ல போகிறது? முதல்ல வந்து ஏன் இதுவரைக்கும் முதல்வர் இது கொடுத்து வாய் திறந்துப்பேன்? நீங்கள் சர்வதேச நாடுகள் சம்மந்தப்பட்டுருச்சு, மோடி ஒரு பக்கம் வந்து திமுகன்ற ஒரு கட்சி இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கேற்ற மாதிரி உங்க ஆளுங்களை பிடிச்சி மாறி மாறி அடுத்தடுத்து விசாரணை வளத்தில் கொண்டு வராங்க. ஜாஃபர் சாதிக்குடைய
தம்பி ரெண்டு பேரும் தலைமறைவன் சொல்கிறாங்க, இன்ன வரைக்கும் பிடிக்க முடியல. அவங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் இப்போ? ஆமாம், நீங்கள் தான் சொல்கிறல்ல, காலம் கடந்ததுக்கப்புறம் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து என்ன செய்ய? எனக்கு இதில் இன்னொரு கூடுதலாக இது கூடிய பிடிக்கிறதுக்குன்னா அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணுறது தானே, சம்பிரதாய முறைப்படி அது பண்ணுறது, அது ஒரு இதையும் கொடுக்கும் இல்லையா? சரி, நீங்கள் உங்கள் சம்பிரதாயத்துக்கு நான் வரேனே, 7 மாதம் கடந்து தாண்டி போயிடுச்சு, 8 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இது வரைக்கும் அசோக்ன்ற ஒரு நபரை ஏன் உங்களால் பிடிக்கவே முடியல? அசோக் யார்? செந்தில் பாலாஜியோட தம்பி. ஏன்னா அவ்வளோவா நம்ம காவல்துறையும் சரி மற்ற நபர்களும் சரி இவ்வளோ நீங்கள் வந்து மெத்தனமாக இருப்பீங்க, அப்போது உங்களுக்கு வந்து உண்மையிலுமே வந்து குற்றவாளிகளை கைது பண்ணணுன்ற எந்த ஒரு நோக்கம் இருக்கா இல்லையா அந்த அரசாங்கத்துக்கு ஒரு கேள்வி இருக்குது. வழக்கு யார் பக்கம் வேணாலும் போயிருக்கட்டும், உள்ளூரில் அதாவது என் பக்கத்து வீட்டில் ஏமா இருக்கான்னு எனக்கு தான் நல்லா தெரியும். இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை நினைச்சாக்கா வந்து அவங்கள வந்து கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? அப்போ வந்து வழக்கு யாருக்கு மாறினாலும் நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும்ல, ஒரு காவல்துறைக்கு வந்து இந்த தமிழக அரசு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும்ல, அதை கொடுக்காமல் ரொம்ப மெத்தனை போக்காக எல்லா விஷயத்துலையும் உட்காந்துக்கிட்டு நான் சர்வாதியாக மாறிவிடுவேன் கேட்டீங்களா? அந்த வார்த்தையை கேட்டிருக்கீங்களா? யார் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முதல்வர். நான் வந்து நீங்கள் வந்து நான் ரொம்ப வந்து என்னது அவர் சொல்லியிருக்காரு, ரொம்ப ஃப்ரெண்ட்லியான முதல்வர், ரொம்ப ஜாலியான முதல்வர் நினச்சிக்காதீங்க, போதை கடத்தக்கூடிய நபர்களுக்கு நான் மிகப்பெரிய சர்வாதியாக மாறிவிடுவேன். இது வரைக்கும் என்ன செஞ்சார் முதல்வர்? ஏன் இது குறித்து வந்து உலகம் முழுக்க பேசிக்கிட்டு இருக்கு, எல்லா மீடியா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேசிக்கிட்டு இருக்கு, இங்கே வந்து மோடி ஒரு பக்கம் வந்து ஆட்சியாக இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, அப்படி இருக்கும்பொழுது முதல்வர் அதற்கு பொறுப்பேற்று ஏன் இது வரைக்கும் ஒரு அறிக்கை கொடுக்கல? செந்தில் பாலாஜிக்கெலாம் நீங்கள் அவ்வளோ பேசுனீங்களே சார், உங்கள் கட்சிக்காரன் கடத்திருக்கான் சார், உலகளாவில் கடத்திருக்கிறான், அடுத்தடுத்து அதை சார்ந்த நபர்கள் மாற்றுறாங்க, இது எது வரைக்கும் பாய்ந்திருக்கு இந்த போதை வசத்துன்றது நீங்கள் பார்க்குறோம்னா, நாலு ஒரு மேனி பொழுது வந்தோம்னு சொல்லிட்டு அசால்ட்டாக கிடச்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் பாருங்களேன், ட்ரெயினில் வச்சு பிடிச்சாங்க, மதுரையில் கொடுங்கியில் வச்சு பிடிச்சாங்க, அதுக்கப்புறம் ராம்நாளில் வச்சு பிடிச்சாங்க, இப்போ அம்பத்தூரில் வச்சு பிடிச்சிருக்காங்க, தொடர்ந்து மாட்டிகிட்டே இருக்குது. 400 கிலோ கஞ்சா மாட்டியிருக்கு. எப்படா 400 கிலோ கஞ்சாலாம் மாட்டோம் எனக்கு தெரியல, எனக்கு புரியவே இல்லை. தமிழ்நாட்டில் எப்படி 400 கிலோ கஞ்சா மாட்டோம், 140 லிட்டர் வந்து கள்ளச்சாரத்தை பிடிச்சிருக்கிறாங்க, அதே மாதிரி இன்றைக்கி மறுபடியும் வந்து மறுபடியும் நீ கஞ்சா வந்து டன் கணக்கில் பிடிக்கிறாங்க. அப்போது ஒரு பொருள் உங்கள் பாக்கெட்டில் நான் வைக்கிறேனா கோபி, உங்கள் அனுமதி இல்லாமல் நான் வைக்க முடியுமா? அப்படி நான் வைக்கிறேன்னா ஒன்று உங்கள் அனுமதி இல்லாமல் வச்சுருக்கணும், இல்லை நீங்கள் கவனக்குறைவாக இருந்திருக்கணும், கரெக்டுங்களா? உங்கள் அனுமதியின் பேரில் நான் வச்சுருப்பேன், இல்லை நீங்கள் கவனக்குறைவாக இருந்திருப்பீங்க. அப்போ கவனக்குறைவுனா அப்போ அந்த அரசாங்கம் உள்ள அந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த அளவுக்கு வர்றதுக்கான அரசாங்கம் எவ்வளோ கவனக்குறைவாக இருந்திருக்கு நீங்கள் காவல்துறையை வச்சுக்கிட்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இல்லைனாக்கா நீங்களே வந்ததுக்கு சொன்னல, போதையை ஒழிப்போம், கஞ்சாயை ஒழிப்போம், மதுவை ஒழிப்போம், ட்ரக்கை ஒழிப்போம், எல்லாம் எங்கே ஒழிச்சு வச்சிருக்கீங்க, திமுக பின்னாடி ஒழிச்சு வச்சிருக்கீங்க, கரெக்டாக? இல்லை, இந்த விஷயத்தை இப்போ தமிழ்நாட்டில் இருக்க காவல்துறை நினச்சா அதை பிடிக்க முடியாதா அப்படின்னு இப்போ நீங்கள் சொன்னீங்க. இது சம்பந்தமாக டிஜிபி கூட இப்போ பேசும்பொழுது எங்ககிட்ட இது சம்பந்தமாக என்சிபின்னு எதுவும் கேட்கலை, தகவல்கள் கேட்டால் நாங்களும் கொடுக்க தயாராக தான் இருக்கும், ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்கிறோம். என்னன்னு சொல்லுவீங்க, என்னென்னு கொடுப்பீங்க? எங்கள் உளவுத்துறையோட உயரதிகாரி வந்து முதல்வரோட சேர்ந்து ஸ்பெயின் போனான்னு கொடுப்பீங்களா? கேட்பாங்கல்ல, உளவுத்துறை உயரதிகாரி இங்கே இல்லாமல் எதுக்கு ஸ்பெயின் போனீங்கன்னு கேட்பாங்கல்ல, இது எவ்வளோ நாளாக நடந்துகிட்டு இருக்குன்றது தெரியுது. அவர் 2 வருஷம் 3 வருஷமாக கடத்துறான்னு சொல்கிறாங்க, ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு, நீங்கள் எதுக்கு உளவுத்துறை உயரதிகாரி கூப்பிட்டு ஸ்பெயின் போனீங்க, இல்லாத ஒரு பதவியை போட்டு ஏன் போனீங்க? இந்த கேள்வி வருமா வராத இயல்பா? அப்போ நீங்கள் அங்கே போய் என்ன செஞ்சீங்க? அப்போ எதிர்கட்சிகள் சொல்வது போல 1000 கோடிய பணத்தை வந்து முதலீடு செய்வதற்கு போனீங்களா, பதுக்கத்துக்கு போனீங்களா அப்படின்ற ஒரு கோணம் இருக்குல்ல. இப்போது நீங்கள் நான் கேட்குறேன், ஏன் உங்களால் அசோக்கை ஒரு பக்கம் கண்டுபிடிக்க முடியல? எதனால் வந்து நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு 3 வருஷத்தில் தான் இந்த அளவுக்கு வந்து இந்த கஞ்சா, அதாவது வெறும் கஞ்சா மட்டும் நமக்கு வந்து இயல்பாக புழங்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்றது பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருந்தோம். ஆரம்ப கட்ட காலத்தில் சாராய கடை ஊருக்கு வெளியில் இருந்தது, ஊருக்கு வெளியில் நைட் நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் போய் குடிச்சிட்டு தலையில் முக்காடு போட்டு யாருன்னு அடையாளம் தெரியக்கூடாது இப்படி மூஞ்சி மூட்டெலாம் வருவானுங்க. மெல்ல மெல்ல நீங்கள் சாராய கடையை உள்ளே கொண்டு வந்தீங்க, வீடு இருக்க பகுதியில், கோயில் இருக்க பகுதியில், ஸ்கூல் இருக்க பகுதிக்குள்ளன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள கொண்டு வந்தீங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? இன்றைக்கி அண்ணாமலை குறித்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு, பார்த்தீங்களா? கண்ணன் ஆர்ப்பாட்டம் சொல்லும்பொழுது சாராயம் தண்ணி மாதிரி இருக்குது, தண்ணி மாதிரி தானே இருக்கும், அவர் என்ன சொல்கிறார், பச்சை தண்ணி மாதிரி இருக்கான், அதில் வந்து அடித்தா போதை ஏறலன்னு சொல்லிட்டு தான் கஞ்சாவுக்கு மாறுறதாக சொல்கிறாரு. அப்போது கொடுக்கக்கூடிய டாஸ்மார்க்கில் நீங்கள் கொடுக்கக்கூடிய சரக்கே வந்து தரம் இல்லாமல் அவன் எதற்காக வாங்கி கொடுக்குறான்னா அந்த பர்பஸ் இல்லாமல் போனதுனால தான் கஞ்சாவுக்கு மாறுறான்றாங்க. யார் அந்த ஃபேக்ட்ரிலாம் வச்சுருக்கேன்னு பார்த்தா அதுவும் திமுகக்காரன் வச்சுருக்கான். நல்லா யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் ஹோல்சேலில் இப்போ நீங்கள் அதை குறித்து நம்ம திமுகவுடைய மூத்த முன்னாடி ஒருத்தர் பேசும்போது சொல்கிறாரு, மது சாராய ஃபேக்டரி நீங்கள் வச்சுருக்கீங்க திமுகக்காரனா, ஏங்க அது தொழில், அவர் சொல்கிறது அது தொழில், அது பிஸ்னஸ், எப்படி அடுத்தவன் தாலி ஏற்கிறதுவன் தொழிலா? கேட்டாக்கா நாங்கள் வந்து உள்ளூரில் மட்டும் சப்ளை பண்ணல, வெளியூருக்கு சப்ளை பண்ணுறோம், நீங்கள் தொழிலாக பாருங்கன்றாரு. அப்போ வந்து உள்ளூரில் தாலி ஏற்காத பக்கத்துலேருந்து வெளியூர்லேயும் போய் தாலி ஏற்கிறீங்க, அதானே இதை தொழில்னு சொல்கிறீங்க? இல்லை, அண்ணாமலை சொல்கிற குற்றச்சாட்டு அது சரியாக இல்லாதனால கஞ்சாக்கு மாறினாங்க. இப்போ கஞ்சாவுடைய தொடக்கத்துலேருந்து இங்கே புழக்கம் அதிகமாகிடுச்சு, அதுக்கு அடுத்த அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டே இருக்கானுங்க, ஸ்டாம்ப்னு சொல்கிறானுங்க, மெத்துன்னு சொல்கிறானுங்க, இப்போ வரிசையாக வரிசை கட்டி வருதுல்ல. அப்போ ஒட்டு மொத்தமாக எப்படி உள்ளே வருது? த மோஸ்ட் அவைலபிலிட்டி தானே மோஸ்ட் யூசேஜ், நீங்கள் இருக்க போய் தானே குடிக்கிறான், இருக்க போய் தானே திங்கிறான், இருக்க போய் தானே சாப்பிட்றான், இருக்க போய் தானே கடத்துகிறான். அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் மெத்தனமாக கையாளக்கூடிய இந்த தமிழக அரசு என்ன செய்து கொண்டிருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நல்ல வேலைக்கு வந்து ஜாஃபர் சாதிக்கை பிடிச்சிட்டாங்க, பிடிக்காட்டு ஜாஃபர் சாதிக்கு இப்போ இன்னும் 4 மாதத்தில் என்ன ஆயிருப்பான் தெரியுமா? எம்பி,
ஜாஃபர் சாதிக் இந்த அளவுக்கு எப்படி எம்பி ஆயிருப்பாருன்னு ஒரு ஒரு யூகமா சொல்றீங்களா இல்ல கன்ஃபார்ம்டு தானா? இப்ப அவர் எம்பிக்கு அப்ரோச் அவருடைய மோட்டிவ், அவர் உள்ள கட்சிக்குள்ள வந்து ஒரு குச்சி ஒரு குல்ஃபின் கொடுத்தாரு பாத்தீங்களா முதல்வருக்கும் உதயநிதிக்கும் ஒரு பொக்கே ஒரு செக்குன்னு. அதற்கான காரணமே என்னன்னா எம்பி சீட்டு வாங்குறதுக்கு தான். எம்பி வாங்கிட்டோம்னா அதிகாரம் உச்சபட்சம் இல்லையா, அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான் நீங்க வந்து மிக முக்கியமான விஷயம். அப்போ ஒண்ணுமே இல்லாம ஒருத்தவன், பாஸ்போர்ட் முடக்கப்பட்ட ஒருத்தவன், ஒரு வருஷம் குண்டர் சட்டத்தில் உள்ள ஒருத்தவன் கட்சிக்குள்ள ரொம்ப ஈஸியா வந்து மேல்மட்டம் வரைக்கும் இவ்வளவு க்ளோஸா போய் டிஜிபி கூட போட்டோ எடுக்கிறது, இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் கூட போட்டோ எடுக்கிறது. இவன் ஒரு குற்றவாளி ஹோட்டல் திறக்கிறானா, நீ போய் சேகர் பாபு போய் திறந்து வைக்கிற கரெக்டுங்களா? இல்ல குற்றவாளின்னு தெரியாதுன்னு தானே சொல்றாங்க. பின்னணி செக் எப்படி பின்னணி செக் பண்றது? உங்க வேலை என்னதான்? இல்ல இதுதான் வில்சன் கேக்குறாருல, ஒவ்வொருத்தருடைய பின்னணி எப்படி செக் பண்ண முடியும்? திமுக மூணு கோடி ரெண்டு கோடி மூணு கோடி உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. ரெண்டு கோடி உறுப்பினர் இருக்கலாம், ரெண்டு கோடி பேருக்கு பதவி போட்டு கொடுத்துருக்கீங்க. பதவி எத்தனை பேருக்கு கொடுத்துருப்பீங்க? நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன், பதவி ஒரு பத்து பேர் தானே கொடுத்துருப்பீங்க? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கா, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பத்து பேராக மிஞ்சி போனால் ஒரு உங்கள் சரி ஒரு ஐம்பது பேரில் நூறு பேருக்கு பதவி கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுங்க. திமுகவில் ஒரு நூறு பேரவே உன்னால் விசாரிக்க முடியாது, கண்காணிக்க முடியாதுன்னா எட்டு கோடி நபர்களை எப்படி நீ கண்காணிப்பேன்? எட்டு கோடி நபர்களை எவன் தவறு செய்கிறான், எவன் தவறு செய்யலாம் எப்படி நீ கண்டுபிடிக்க முடியும்? அப்போ ஆட்சி நடத்த துப்புள்ள தானே, அதிகாரிகள் வச்சுட்டு உறங்கிட்டு தானே இருக்கீங்க. இதுக்கே துப்புலாட்டி இப்போ நீங்கள் வெளியில் போயிருக்கன்ற, தயவு செஞ்சு உள்ளூரில் உட்காந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணுறது, வெளியூர்காரிலையும் அனு வெளியூர்லேயும் நீங்கள் வந்து பணத்தையும் இந்த மாதிரி போதைப் பொருளையும் அனுப்பிச்சு நாசம் பண்ணுறதுக்கு ஆட்சி கழிச்சிட்டு போயிட வேண்டியதானே. அவனுடைய இலக்கு என்னவாச்சுன்னா அடுத்து எம்பி ஆகிறது தான். அப்போ அவன் எம்பி ஆயிருந்தானா, ஒரு வேளை எம்பி ஆயிருந்தானா மாற்றுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள் இன்னும் சர்வதேச லெவலில் எந்த அளவுக்கு இது விரிவடையும்னு. அப்போது நாளைக்கு நீங்கள் இயல்பாகவே சொல்கிறேன்ல, நாளைக்கு இன்னும் நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். இப்போ நம்ம வீட்டுக்கெலாம் தண்ணி கேன் வாங்குறோம்ல, இந்த தண்ணி வருது, இந்த தண்ணியில் அவன் என்னத்தை கலந்து கொடுக்குறான்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது, நமக்கு சாதாரண மக்களுக்கு தெரியாது. ஏன்னா அதில் ஒரு வெளிப்படைத்தன்மை, நம்ம அதை போய் டெய்லி பார்த்துட்டு இருக்க மாட்டோம், தகவலாம் அவங்களும் சொல்ல மாட்டோம். தண்ணி கிடைக்கிது குடிக்கிறோம், அதில் அவன் என்ன கெமிக்கல் கலக்கிறான், என்ன ப்ராடக்ட் கலக்கிறான், நம்ம டெய்லி அது எடுக்கிறதுனால நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்தும், என்ன நோயை கொடுக்கும், அதை நம்மளை எப்படி அடிக்ட் ஆகும், ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? தெரியாது. அப்போது அந்த மாதிரி நீங்கள் இயல்பாக உணவுப் பொருட்களில் வந்து நீங்கள் இந்த மாதிரியான மெத்து விஷயங்களை கலக்குறீங்க கொடுக்குறீங்கனாக்கா அதை எந்த மெத்தடில் கலக்குறீங்க, அவன் எப்படி இன்டேக் எடுக்கிறான், இது யாருக்கெல்லாம் போகுது, பப்பு பார்ட்டின்னு சொல்லி நீங்கள் ஃபுட் ப்ராடக்டில் கலந்த போது கொடுக்குறீங்கன்னா அதை சாப்பிட்டு அங்கே போதையாகி அவன் என்னென்ன அனாச்சாரம் பண்ணுறான், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இப்போ இவன் எம்பி ஆகிறது இவனுடைய இலக்காக வச்சுட்டு செஞ்சுட்டு இருந்திருக்கிறான். அந்த எம்பி பதவி வந்து இன்றைக்கி அவனுக்கு பறி போயிடுச்சுன்றது தாண்டி இன்றைக்கி முக்கியமான எம்பி எம்எல்ஏ அமைச்சர்கள் எல்லாருமேனுடைய பதவியும் பறி போவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஏன்னா ஜாஃபர் சாதி குறிப்பிட்ட ஒரு எட்டு பேர் நபர்களை சொல்லியிருக்கிறான்றது பன்மை தகவல். குறிப்பிட்டு எட்டு பேர், எட்டு பேர் பேர்களை அவன் சொல்லியிருக்கிறான்ற மாதிரியான தகவல் வந்துகிட்டு இருக்கு. இல்லை அதை கட்சிக்குள்ள பதவியில் இருக்கிறவங்கன்னா இல்லை 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 அரசியலே பிற பதவியில் வெறும் அரசியல் சார்ந்த நபர்கள், நான் சொல்வது சினிமா இல்லாமல், சினிமா சார்ந்த நபர்கள்ன்றது தனிப்பட்ட முறையில் வருது. இது இல்லாமல் யூடியூப் சேனல்களுக்கு பணம் கொடுத்துருக்கான், ஓகேங்களா? பத்து யூடியூப் சேனல் சொல்கிறாங்க, இப்போ அண்மை செய்தி பதினஞ்சு சேனல் வரைக்கும் கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. யார் அந்த யூடியூப் சேனல்லாம் திமுகவை சார்ந்து இயங்குறாங்கல்ல அந்த யூடியூப் சேனல், ரொம்ப இயல்பாக சொன்னோம்னா பல சொம்புக்கள் பல அண்டாக்கள்லாம் மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அப்போது நீங்கள் புரிஞ்சவன் புரிஞ்சிக்க, புரிஞ்சாதவன் தெரிஞ்சவன்ட்ட கேட்டு புரிஞ்சிக்கோ, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அப்போ நீங்கள் எதுக்கெல்லாம் எப்படிலாம் உங்களை ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். சரி, ஜாஃபர் சாதிக் மெத்து கிடையாது, இல்லை நீங்கள் இடையில எட்டு புள்ளிகள்னு சொன்னீங்க, நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது அது யார் அந்த புள்ளிகள்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறீங்கன்றதும் புரிஞ்சிக்க முடியுது. அது எப்படி கட்சியோட எந்தெந்த மட்டத்தில் இருக்கிறவங்க அப்படிங்கிற எல்லாமே அடிமட்டமாக தரமட்டமாக ஆக போகிறவங்க தான். இப்போ எல்லாம் மேல்மட்டத்தில் இருக்கிறாங்க, பேர் கொஞ்ச நாளில் வந்து நான் சொல்கிறதுக்கு மட்டும் அவங்களே சொல்லட்டும், சொன்னதுக்கப்புறம் மேல்மட்டம்லாம் தரமட்டமாகும், கட்சி எப்படி போகுதுன்னு பாருங்கள். மோடி சொன்ன வார்த்தை அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் சொல்கிற இந்த தகவலிலருந்தே நான் இப்போ அப்படியே கொஞ்சம் அப்படியே சைன் போட்டு பேக்கில் போகிறேன். அதாவது ஒரு என்சிபியினுடைய நடவடிக்கை அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்காது. ஆக்சுவலி இருக்கிறத சட்டத்தின்படி இது தவறுன்னு சொல்ல முடியாது, பட் அறத்தின்படி தவறு அப்படின்னு சொல்லி இந்த துறையில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி விசாரணைன்னு ஒன்று ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போதே இப்படி தகவல்களை வெளியிடுறது அப்படிங்கிறது. அப்போது இது தேர்தல் நேரத்தில் இப்படி பண்ணுறதன் மூலமாக திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்க முடியுது, புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் திமுகவினரும் இதை தான் சொல்கிறாங்க, அரசியல் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. மாட்டினவங்க மாப்பிள்ள தான் நாங்கள் வாக்குமூலம் கொடுத்துட்ருக்குறான், நானாக கொடுக்குறேன். அவன் தான் சொன்னான் மங்கைன்ற படத்துக்கு ஃபுல்லாக அந்த காசு தான் கொடுத்தேன்ட்டு, அவன் தான் சொன்னால் கட்சிக்காரங்கள்ட்ட நிதி கொடுத்தேன்ட்டு. ரொம்ப இயல்பாக ஒரு விஷயம் கேட்கணுமா? மிச்சம்லாம் வேணாம், நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்த விஷயம், ஜாஃபர் சாதிக் ஒரு செக்கு ஒரு பொக்கே கொடுத்தானா? யார் கையில்? ஸ்டாலின் கையில் கொடுத்தானா? உதயநிதி கையில் கொடுத்தானா? அவன் மாட்டிட்டான ட்ரக்கு ட்ரக்கு கட்டுத்தான் மாட்டிட்டான்னு தெரிஞ்சில, அவன் கொடுத்த பணம் என்ன பண்ண தெரிஞ்சிச்சில, அந்த பணத்தை ரிட்டர்ன் ஒப்படைச்சிங்களா? நீங்கள் கொண்டு போயிட்டு இப்போ வந்து உள்ளே யார் வர ஐடி வருதுல்ல, இப்போ வழக்கு வந்து இடிக்கிட்டையும் போயிடுச்சுல. இப்போ உதயநிதி சொன்னார்ல, முடிஞ்சா என் வீட்டுக்கு இடி அனுப்பு, நான் கதவை திறந்து வைக்கிறேன், முடிஞ்சா என் வீட்டுக்கு இடி அனுப்புன்ட்டு. இப்போ இடி வரும், முடிஞ்சா இல்லை கண்டிப்பாக வரும். நீங்கள் அதுக்கு முன்னாடி அவன் கொடுத்த பணம், சட்டவிரோதமாக சம்பாதிச்ச பணம், இந்த பணத்தை இந்த இடத்துல நான் ஒப்புரிக்கிறேன்னு தமிழக அரசு சொல்லிச்சா?
சொல்லலைல. அப்புறம் நீங்கள் அப்புறம் வந்து மோடி பழி வாங்குறாரு, ஈடி பழி வாங்குறாருன்றீங்க. முதல்ல வாங்கின காசு என்ன பண்ணீங்க? அவன் குற்றவாளியும் தெரிஞ்சு போனதுக்கப்புறம் கொடுக்க வேண்டியதுனா அவன் நிரபராதின்னு இல்லை, நம்ம இன்றைக்கு தீர்ப்பாகி வெளியில் வரட்டும், அப்போ மறுபடியும் இந்த காசை வாங்கிக்கோங்க. இப்போ எதுக்கு இந்த காசு? அந்த காசு கட்சி காசாக போச்சா? உங்கள் கம்பெனிக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கட்சிக்கு ஜாஃபர் சாதிக்கு எந்த காசையும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்லியிருந்தார். ரகுபதி சொல்லக்கூடாதுங்க, கொடுத்தவன் சொல்லணும். நீ பேசுறதான் நான் கேட்க முடியாது. நீ 1000 பேச முதல்வர் கூட தான் கொடுத்த வாக்குறுதி 100% நிறைவேற்றின்னு போய் சொன்னார். அப்போ அவர் உண்மை சொல்கிறார், நம்ம எடுத்துக்க முடியுமா? ரகுபதி சொல்கிறதெல்லாம் ஒரு கணக்காக வச்சுக்க முடியாது. சொல்ல வேண்டிய நபர் ஜாஃபர் சாதிக், அவன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் யார் யாருக்கு எவ்வளோ பணம் கொடுத்தேன், யார் யார் என்ன மாதிரி பண்ணாங்க. இப்போ ஜாஃபர் சாதிக்கு வந்து இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஹப் இருக்கும்ல, ஒவ்வொரு ஸ்டேட்டு ஒவ்வொரு ஒரு நாட்டுக்கும் ஒரு ஹப் இருக்கும்ல. அப்போது ஜாஃபர் சாதிக்கால் 2000 கோடியை பணத்தை பதுக்குவதற்கு வழி கிடையாதுன்றாங்க. அவன் வந்து ஒரு கருவி, ஒரு குருவி, அவ்வளோதான், கரெக்டுங்களா? இந்த இதில் மெயினாக ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இருக்கக்கூடிய மெயின் ஹப்பு, அதாவது ரியல் ரோலெக்ஸ் யார் அப்படிதான் தெரிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ரியல் ரோலெக்ஸ் யாருன்னு தேடும் பொழுது ரொம்ப சாதாரணமாக இங்கே யாருங்க பல கோடிக்கு ரோலெக்ஸ் வாட்ச் கட்டிக்கிட்டு சுற்றுறான்றதை, அதுவும் விசாரணை வளத்துக்குள்ளே வரதானே போகுது. 5 கோடி 10 கோடி 30 கோடி வரைக்கும் கட்டிட்டு வாட்ச் சுற்றிட்டு இருக்க ரோலெக்ஸ் யார், அந்த ரோலெக்ஸ் எல்லாம் விசாரணை வளத்துக்குள்ளே வருவாங்களா வரமாட்டாங்களான்றது இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். ரொம்ப நாள்லாம் கிடையாது திமுகவுடைய அழிவு காலம். ஏன்னாக்கா நீங்கள் எப்படி ஒரு முதல்வரோ எப்படி ஒரு துணை முதலமைச்சராக உங்களுடைய துணை உதயநிதியோ இந்த வார்த்தையே சொல்ல முடியும்? எங்களுக்கு தெரியாது, கட்சிக்காரனை வச்சு எப்படி நீங்கள் சொல்லலாம்? நீங்கள் தாங்க பொறுப்பேற்ற நேரம் பேசியிருக்கணும். இல்லை இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்க, அதாவது ஒரு கட்சியினுடைய அழிவு காலம் வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு இருக்கேன். இப்போது ஒவ்வொரு கட்சியிலையுமே இந்த மாதிரியான ஆட்கள் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ அந்த மனிதர்கள் மாட்டும் போதோ இல்லை சிக்கும் அவர்கள் வெளிப்படும் போது அம்பலப்படும் போது அதுக்காக அந்த கட்சியே அழிஞ்சு போயிடும், இல்லை அந்த கட்சியே அப்படி தான் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? இங்கே எந்த ஒரு கட்சியுமே போதைப் பொருளை ஆதரிப்பதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கேன். இன்க்ளூடிங் பாஜகவே நான் சொல்கிறேன், அவங்களுமே வந்து ஆதரிக்க போகிறதில்ல. ஆனால் கட்சியில் இருக்கிறவங்க ஒரு சிலர் இந்த மாதிரியான செயல்பாடுகளை ஈடுபடுறது எப்படி ஒரு கட்சியவே அழிச்சிரும்னு சொல்கிறீங்க? அந்த கோணத்தில் கேட்குறேன். நீங்கள் திமுக அரசாங்கம் இங்கே ஒவ்வொரு துறையிலையும் ஊழல் பண்ணாங்க. ஆவின் துறையில் ஊழல், மின்சாரத்துறையில் ஊழல், ஜருக போகிறதுல ஊழல், டயர் மறுசுழற்சியில் ஊழல், ஆவியில் பாலிஸ்ட் கலந்தது ஆவின்ல வந்து பாலிஸ்ட் கலந்ததில் ஊழல், வெள்ளம் வாங்கினதில் ஊழல், சக்கரை கொடுத்ததில் ஊழல்ன்ட்டு எல்லாத்துலேயும் ஊழல் இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் நம்ம சொல்லும்போது தான் நீங்கள் வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணாட்டி பரவாயில்ல. இது சர்வதேச நாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக மாறிவிட்டது, இந்தியாவுக்கு ஒரு தலைகுணவை ஏற்படுத்தி விட்டது. யாருங்க தகவல் கொடுத்தா? இங்கே தமிழ்நாடு போலீஸ் தகவல் கொடுத்தா அவனை பிடிச்சாங்க, யூஎஸ்லேருந்து தகவல் வருது, நார்காட்டிக் டீம் தகவல் சொல்கிறாங்க. அங்கே வந்து சர்வதேச என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விஷயத்தில் போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தகவல் கொடுக்கறதோ அந்த டேட்டாவை அக்சஸ் பண்ணுறதோ அந்த துறைகள் கிட்ட தான் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் இங்கே இருக்கிற உளவுத்துறை அதை அக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. இங்கே இருக்கிற உளவு நினைச்சாலும் இங்கேருந்து நான் ரொம்ப சொல்கிறேன், இங்கே இருக்கிற உளவுத்துறை உள்ளே வரதை தடுத்துருக்க முடியுமா? முடியாதா? கண்காணிக்க முடியுமா? முடியாதா? ஏங்க ஒருத்தன் தெருவுக்கு தெரு ஒருத்தன் ட்ரக் வைக்கிறான் கண்காணிக்க முடியல, இதே மாதிரி தெருவுக்கு தெருவுக்கு நாளைக்கு வந்து ஏதாவது கையில் உருட்டி தூக்கி போகிற குண்டை ஏதாவது தூக்கிட்டு வந்தானா எப்படி கண்டுபிடிக்காமல் இருப்பீங்க? இப்போ இதே மாதிரி சொல்லுவீங்களா? இதெல்லாம் வந்து எங்கள் கண்ட்ரோலில் இல்லை, இதை அவங்க தான் பார்க்கணுன்ட்டு தெருவுக்கு தெரு ஈஸியாக புலங்குற அளவுக்கு நீங்கள் உள்ளே விட்டுவிட்டு இது எங்களுக்கு தெரியாது, இது அவங்க கண்ட்ரோலில் இருக்குது, இவங்க கண்ட்ரோல் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு அந்த மாதிரி நீங்கள் சொல்லும் போது தானே ஆளுநர் மலைகள் சாதாரணமாக பெட்ரோல் கொண்டு போடுறானா தெரியாதுன்னு சொல்கிறீங்கல்ல? நாளைக்கு ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துச்சுன்னா யார் சார் பொறுப்பேற்பா? உங்களுக்கு என்ன சார் 1000 கோடி சம்பாரிச்சு வச்சுருக்கீங்க? ஏதாவது ஒரு நாட்டில் நீங்கள் பாட்டுக்கு போய் ஜாலியாக இருந்திருப்பீங்க, இந்த பக்கம் ஸ்பெயினுக்கு போகிறீங்க, துபாய்க்கு போகிறீங்க, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நாட்டில் போய் பணத்தை வச்சுட்டு இருந்துடலாம். நாங்கள் மக்கள் தானே சாப்பிட்றோம். ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருதுங்க, நாளைக்கு வந்து ஒன்றும் இல்லை. இது சம்மந்தப்பட்டு அமித்ஷா அந்த ட்ரக் மேட்ரு வந்ததுக்கு பிறகு என்ஐஏ ஐபி எல்லாத்தையும் வச்சு மீட்டிங் போட்டதாக சொல்கிறாங்க, இடி எல்லாத்தையும், அது கூட ராவையும் வச்சு மீட்டிங் போட்டதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அது குறித்து நம்ம பதிவுகளையும் பார்த்தோம். அப்படி இருக்கும்பொழுது எதுக்கு ராவெல்லாம் வச்சு அவர் பேசணும்? நாளைக்கு ஒரு ஆட்சி கலைப்பு, ஒருவேளை ஜாஃபர் சாதி பல நபர்களுடைய முக்கிய பேரை சொல்லியிருந்திருக்கலாம், திமுகவில் இருக்கக்கூடிய மேல்மட்ட நபர்களை ஒரு 10 பேர் சொல்லியிருந்திருக்கலாம், அந்த 10 பேர் சொன்னதுடைய விளைவு இன்றைக்கி வந்து நாளைக்கு அந்த 10 பேரை தூக்கும் பொழுது உதாரணத்துக்கு உதயநிதியோ அல்லது முதல்வர் பேரையே கூட அவங்க சொல்லியிருந்தாலும் விசாரணை வளத்திற்கு உட்படுவாங்கள்ல. அப்போ நாளைக்கு விசாரணை வளத்துக்குள்ளே கொண்டு வரும்பொழுது நாளைக்கு வந்து இடியோ நாளைக்கு ஐடியோ என்ஐஏவோ உள்ளே வந்து அவர்களை விசாரிக்கிறது இங்கே வந்து விசாரிப்பாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ஐடி அதிகாரியில் இங்கே வந்து செந்தில் பாலாஜி வீட்டுக்கு வந்தப்போ அடிச்சிருக்கிறீங்க திமுககாரன், அந்த வரலாறு இருக்குது. அவங்க என்ன சொல்லுவாங்க? அப்போ நாளைக்கு உங்களை விசாரிக்கிறதுக்கு இங்கே வரணும்னா மத்திய இராணுவ படையோடு வருவாங்க, கரெக்டுங்களா? அப்படி இல்லாட்டி உங்களை விசாரணை வளத்துக்கு டெல்லிக்கு வர சொல்லலாம், அங்கே வச்சு தானே பிடிச்சாங்க, நீங்கள் டெல்லிக்கு போகலாம். இல்லை இங்கே வரும்பொழுது ஏதாவது ஒரு அசமாவிதங்க திமுக வேறு ஏதாவது பண்ணாக்கா ஒரு கலவரம் ஏற்படலாம், வன்முறை ஏற்படலாம், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுனாக்கா யார் பொறுப்பேற்பான்னு கேட்குறேன். இப்போ விசாரணையே டெல்லியில் தான் நடக்கும் அப்படின்னு இப்போ கன்ஃபார்மாக முடிவு பண்ணலான்ட்ரு. டெல்லியில் மட்டும் இல்லைங்க, ஆஸ்திரேலியாவில் கூட நடக்கலாம். அந்த கவர்மெண்ட் கேட்டுக்கிட்டு இருக்குல்ல, நியூசிலாந்து கவர்மெண்ட் கேட்டுக்கிட்டு இருக்குல்ல. அவன் என்ன சொல்கிறான்? பல டன் வந்திருக்கு,
என் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எங்கள் சட்டத்தின்படி கொண்டு போய் குற்றவாளியை பிடிச்சி நீதிமன்றத்தில் ஒப்படைப்பது எங்கள் வேலை. அந்த நாற்காட்டிக்கு வீரர் சொல்கிறாங்களா? அப்போ வந்து ஆஸ்திரேலிய கவர்மெண்ட் அவன்ட கேள்வி கேட்குமா, அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தே இல்லையானு? இதுக்காக தானே சர்வதேச நாடுகள் ஒன்று கூடி இந்த நாற்காட்டிக் டீமை உருவாக்குனீங்க. ராஜீவ்காந்தி காலத்தில் தான் உருவாக்கப்பட்டுச்சு. எந்த நாட்டில் எந்த அக்யூஸ்ட் எவ்வளோ இருந்தாலும் தூக்கு, சம்மந்தப்பட்ட நாட்டு கோர்ட்டில் வந்து ஒப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கேருந்து கொண்டு போய் அங்கே ஒப்படைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? அப்போ இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும், எவ்வளோ பெரிய கலவரம், நாளைக்கு ஆட்சி கலைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப மெத்தனமாக வந்து எப்படி இதனால் எப்படி ஆட்சி கலையும்னு கேள்வியே எழுப்ப முடியாது. திமுக காரன் நீங்கள் எங்களையும் இதை மெத்து விஷயத்தையும் சம்மந்தப்படுத்தி பேசன்னு சொல்ல முடியாது. சம்மந்தப்பட்டவன் அவன் ஜாஃபர் சாதிக், அவன் ஒவ்வொரு விஷயமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பொத்திக்கிட்டு கேளுங்க. நீங்கள் குற்றவாளி தெரிஞ்சுன்னா உள்ள விசாரணை கூப்பிட்டா போங்க. அதை விட்டுட்டு உள்ளூர்காரன் மேட்ற வேலை வைக்கக்கூடாது. ஒழுங்காக ஆட்சி நடத்த துப்பு இல்லை. ஊர் முழுக்க இதெல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ண விட்டுட்டு நீங்கள் இதை சொல்லக்கூடாது, அதை சொல்லக்கூடாது, இதை பேசக்கூடாது, அதை பேசக்கூடாது, நான் என்ன சாப்பிடணும், என்ன குடிக்கணும், என்ன செய்யணுன்றது எல்லாத்தையும் நீங்கள் பட்டியல் போட்டு கொடுப்பீங்களான்னு நான் கேட்குறேன். இதில் நிறைவாக நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாகிட்டு இருந்த ஒரு வீடியோ, அந்த வீடியோவில் வந்து டத்தோ மாலிக் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து முதல்வர் கூட இருந்த துபாயில் இருந்த அந்த வீடியோவெல்லாம் மென்ஷன் மலேசியா காரில் அவர் சம்திங் அந்த ஆனால் துபாயில் இருந்தப்போ இருந்த வீடியோ அப்படின்னு தான் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் எனிஹவ் அவர் முதல்வர் கூட இருக்கிற ஒரு ஸ்டாலின் கூடயா? ஆமாம், ஸ்டாலின் கூட இருக்கிறது. 2019 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட எடுத்த ஃபோட்டோவும் கூடவே இருந்தது. ஸோ அந்த மாதிரியான ஒரு வீடியோ ஃபோட்டோ டத்தோ மாலிக் அப்படின்னு சொல்லி இந்த போதைப்பொருள் விவகாரத்தில் சம்மந்தப்பட்டவர் அப்படிங்கிறது தான் வெளியான தகவல். அப்போ இது மூலமாக இது அடுத்த இன்னொரு கோணத்தில் இன்னொரு பிரச்சனையை கிளப்பி விட்டுருக்கு அப்படின்னு பார்க்க முடிஞ்சுது. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க? இல்லை, நான் இன்னும் பார்க்கல, அதனால தான் கேட்குறேன். ஆனால் இப்படியான ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டுருக்கு. அப்போ இன்னும் எந்தளவுக்கு சிக்கல்கள் பெருசாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நான் தான் சொன்னேன்ல, இந்த சிக்கல் வந்து ஆட்சி கலைப்புக்கு வழிவகைக்கூடிய அளவில் தான் இருக்குது. ஏன்னா இது ரொம்ப நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சின்ன விஷயமோ சின்ன பணம் சம்மந்தப்பட்டதுன்றதை தாண்டி இப்போது 2000 கோடின்றது பெரிய அமௌண்ட். இங்கே பணம் மேட்ரு கிடையாது. ஏன்னா 5000 கோடி ஆண்டுக்கு டாஸ்மாக்லேயே இவங்க சம்பாதிக்கிறாங்க, புரியுதுங்களா? ஸோ கடைசி வரைக்கும் சாராயத்தையும் சாதியை வச்சு தான் திமுக வந்து பொழப்பொழைக்குன்னு வச்சுங்க. அதில் இருந்தாலும் நான் சொல்கிறேன், 5000 இருந்தாலும் பணம் இங்கே டசன்ட் மேட்டர். பணம்ன்றது இங்கே வந்து முக்கியமான பேஸ் கிடையாது. என்ன பொருள்ன்றதான் இங்கே விஷயம். அந்த பொருளுடைய வீரியம் என்ன, அது மூலம் என்ன நடக்க போகுதுன்ற விஷயம். இப்போ 2000 கோடி பணம் வந்திருக்கு. இதில் 2 வகையான கோணத்தில் இருக்குது. அந்த 2000 கோடி பணத்தை எதற்கெல்லாம் பயன்படுத்தியிருப்பாங்கன்னு தான் இப்போ முக்கிய விசாரணை. இன்றைக்கு ஜாஃபர் சாதிக்க டெல்லியில் வச்சு நீங்கள் பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அவனை பரிசோதனை பண்ணிட்டு தான் நீ கூப்பிட்டு வராங்க சென்னைக்கு. எதற்காக அவனுக்கு மருத்துவ பரிசோதனை? அப்போ விசாரணை எந்த கோணத்துலலாம் போயிருக்கோம்? ஆள் பாடி கண்டிஷன் தாங்குதா சென்னை கூட்டு போகிற வரைக்கும் சொல்லி பார்க்குறாங்கல்ல, அதுக்கு தானே இப்போ ஆளுக்கு சென்னையை கூப்பிட்டு வந்திருக்காங்களா? சென்னை திருச்சியில் இருக்கக்கூடிய குடோன்களை எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிட்டுருக்காங்களா? அந்த குடோன்களை கையாண்டதும் இப்போ மாட்டானே இருந்தாலும் அதனால பேர் என்ன? சதா இதே வேலையாக இருந்திருக்கான் பாருங்க. அவன் தான் அப்படி என்கிற சதானு இதே வேலையாக இருந்தானா? இப்போது இந்த பக்கம் ஒரு கோணத்தில் போகுது. ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த பணம் எதற்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டதுன்னு பார்க்குறாங்கல்ல. நீங்கள் வந்து நாளைக்கு நம்மளுடைய இந்தியாவுக்கோ பிற நாடுகளுக்கோ எதிராக செயல்படக்கூடிய தீவிரவாதி அமைப்புகளுக்கு போயிருக்கா? ஏதாவது நீங்கள் வந்து இராணுவத்துக்கு மாதிரி நீங்கள் தனியாக ஆயுதங்கள் வாங்குறதுக்காக வச்சுருக்கீங்களா? அல்லது வந்து இதை வேறு சில விஷயங்களுக்காக பயன்படுத்துறீங்களா? இல்லை ட்ரக் மாஃபியாவை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி உலக லெவலில் வந்து பண்ணுறதுக்கான வேலையை பார்க்குறீங்களான்னு ஒரு கோணம். ரெண்டாவது, இதால் இந்த ட்ரக்கால் எடுத்துக்கிட்டு அந்த ட்ரக் பாதிப்புக்கு உட்களாகிறாங்கல்ல, அவனை வந்து நீங்கள் தொடர்ந்து இந்த பொருளுக்கு கொடுத்து கொடுத்து நீங்கள் ஃப்ரீயாக கூட கொடுத்துருக்கலாம். இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு இவங்க ஒரு அஜெண்டா பிளான் பண்ணியிருந்தா, ட்ரக் மாஃபியா ஒரு அஜெண்டா பிளான் பண்ணியிருந்தா, அவனுக்கு ஃப்ரீயாகவே இந்த ட்ரக்கை கொடுத்து கொடுத்து அவன் பழகினதுக்கப்புறம் நர்வ் சிஸ்டம் அதுக்கு பழகிறோம். அந்த ட்ரக் இல்லாமல் அவனால் இருக்க முடியாது. அப்போ அந்த ட்ரக்குக்காக அவன் என்ன வேணாலும் செய்யக்கூடிய மனநிலைக்கு தள்ளப்பட்டுருவான். அப்படின் பொழுது அவனை வைத்து நீங்கள் வந்து கொலை செய்யலாம், தீவிரவாத செயலுக்கு ஏற்படுத்தலாம், அல்லது தேச விரோத சட்டத்தை செய்ய சொல்லலாம், அல்லது பல கோணத்தில் அவனை வச்சு செய்ய செய்யலாம். இன்றைக்கி வந்து சென்னையில் எந்தளவுக்கு ட்ரக்கு மெயினான விஷயம் நம்ம பேசியிருக்கிறோமோ அதே லெவலுக்கு இப்போ சென்னையில் இன்னொரு புரூதாகரமாக ஒரு விஷயம் போகுது பார்த்தீங்களா? சைல்டு டிராஃபிக்கிங், குழந்தைகள் கடத்தல்றது மிக மோசமாக போயிட்டு இருக்கு. இன்றைக்கி தொடர்ந்து 3 செய்தி பார்த்துட்டேன். இன்னொரு விஷயம், பாண்டிச்சேரியில் ஒரு சிறுமிக்கு நடந்தது போலவே தமிழ்நாட்டில் இப்போ ஒரு செய்தி நடந்திருக்கு. ஒரு சிறுமியை 2 பேர் கூப்பிட்டு போய் பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்கிறாங்க. அவங்க தாயோடு வந்த சிறுமியை இன்றைக்கி செய்திகளில் வந்துகிட்டு இருக்கு, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருக்கிறாங்க. அப்போ குழந்தைகளை இயல்பாக கடத்தக்கூடிய நபர்கள் என்ன மனநிலை இருக்குன்னு பார்த்தோம்னா அவன் முழுக்க இப்போ ட்ரக் எடுத்துருக்கிறான். அப்போ இந்த ட்ரக்குன்ற ஒரு விஷயம் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் எந்த தவறுமே செய்யாமல் பச்சை பிள்ளைங்க படிக்க போகிற பிள்ளைங்க குழந்தைங்கள பிள்ளைங்களெல்லாம் வந்து எவ்வளோ வந்து பாதிக்குதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இது எவ்வளோ சீரியஸ் விஷயம்னு உங்களுக்கு புரியுதா? இதை தடுக்கிறதுக்கு ஒரு அரசாங்கத்தால் முடியல. செந்தில் பாலாஜிக்கு தொட்டு பார்க்காத சீண்டி பார்க்காதது வெக்கம் இல்லாமல் வீடியோ போடுறீங்க. அவர் அரெஸ்ட் பண்ண அனைத்து கட்சி கூட்டம் போட்டு ஒட்டுமொத்தமாக கோயம்புத்தூரில் கண்டனம் தெரிவிக்கிறீங்க. ஒரு கூட்டணி கட்சிக்காரன் இது குறித்து இது வரைக்கும் வாய் திறக்க மாட்டீங்க. அப்போ நீங்கள் அரசியல் கட்சி எதுக்கு வச்சிருக்கீங்க? பேசாமல் சரத்குமார் மாதிரி ஒட்டுமொத்த பயலையும் கட்சியை கழிச்சிட்டு போய் திமுக சேர்ந்துரு. இந்த கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் விடுதலை சிறுத்தை தாமு முக இந்தியன் முஸ்லீம் திக வைகோ ஒரு பயம் வந்து எதுவுமே பேசலை இது வரைக்கும்.
எல்லா வேலையும் கட்சியை கழிச்சுட்டு நேராக பேசாமல் போய் பேசாமல் திமுகவில் சேர்ந்துருங்க. ஏன்னா மனித குலத்துக்கு இங்கே எதிராக ஒரு வேலை போயிட்டு இருக்கு, குழந்தைகள் இந்த மாதிரி கடத்துறானுங்க, இந்த மாதிரி விஷயம் போயிட்டு இருக்கு, எவ்வளோ மோசமான ஒரு ஆட்சி நிலை போயிட்டு இருக்கு. நீங்கள் சீட்டு வாங்குறதும் பேரம் பேசுறதும் காசு வாங்குறதுலையுமே குறியாக இருக்கிறீங்க தவிர என்னன்னு சொல்கிற ஓட்டு கேட்பீங்க, வந்து எல்லாரும் கேட்குறேன் என்னன்னு சொல்லி ஓட்டு கேட்பீங்க, இருக்கிறப்ப எல்லாம் கொண்டு வச்சுட்டு அடுத்து பேசாமல் தேர்தல் வைக்கல இதே சொல்லிடுங்களேன், வீடு தூரம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் மெத்து கொடுக்குறோம்னு கூட சொல்லிட்டு வேணா கேளுங்க, அதுக்கு வேணா உங்களுக்கு ஓட்டு கிடைக்குதான்னு பார்ப்போம். இவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு, எதை பற்றியும் பேசக்கூடாது, கேட்கக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னா எவ்வளோ மோசமான விஷயம் புரியுதா? அதற்கு தான் சொல்கிறேன், உள்ளபடி அந்த ஒரு விஷயத்தில் மோடிட்டு நான் உடன்படுறேன். திமுக என்ற ஒற்றை கட்சி அழிக்கப்பட வேண்டிய கட்சி, அழிச்சிருங்க, மக்களாவது நல்லா சுபிச்சமாக இருந்து போட்டோம். இது கேட்காத காங்கிரஸுமா? ஏன்னா நீங்கள் கேட்காத விஷயம் கட்சிகளில் காங்கிரஸும் கூட்டம், காங்கிரஸ் தலைவர் வந்திருக்கார் செல்வப்பெருந்தகை, அவர் கேட்டார்னா ஒத்துக்கிறேன், அவர் கேட்காட்டி தப்பு தான், அவரையும் சேர்த்து நீ ஓரம் கட்டுங்கன்ற நான், எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நான் உள்ளபடி மக்களுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் லேபிளை வச்சுக்கிட்டுலாம் இங்கே யாருமே கிடையாது, புரியுதுங்களா? நீங்கள் லேபிளுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு நீங்கள் கட்சி எதுக்கு கட்சி ஆரம்பிச்சிங்க நான் கேட்குறேன், எதற்காக இவ்வளோ கட்சி ஆரம்பிச்சிங்க? நாங்கள் நல்லது செய்கிறோம், அவன் நல்லது செய்யலை, இவன் நல்லது செய்யலை, நான் நல்லது செய்கிறேன், நல்லா செய்கிறேன் வந்த எவனுமே வந்து ஒரு சமூக பிரச்சனை குறித்து நீங்கள் பேச மாட்டீங்கன்னாக்கா, ஒரு தனிப்பட்ட பிரச்சனை நீங்கள் பேசடி பரவாயில்ல. என்ன இங்கே பல மேல்மட்ட பிள்ளைகள் இதனால் எப்படி கெட்டு போகிறாங்கன்னு பார்த்தோம், ஒரே பொண்ணு நிற்க வச்சுட்டு மாறி மாறி ஒரு கிசு இங்கே ஒரு கிசு இங்கே அடித்த ஃபோட்டோலாம் நம்ம பார்த்தோம், அந்த மாதிரி நீங்கள் கிட்ட நாசமாக போயிட்டீங்களா எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இங்கே பாமர மக்களை பாதிக்குது, பச்சை குழந்தையை பாதிக்குது, எவனாலையும் நிம்மதியாக போய் அடுத்து நீங்கள் நம்ம ஒரு ஒரு ஒருத்த வந்து நீங்கள் ரோட்டில் பிரச்சனை பண்ணுறாங்க, யார்டையோ ஒரு வம்புழுக்கிறான், முன்ன மாதிரி எவனால் தைரியமாக போய் தட்டி கேட்க முடிஞ்சா? எப்பா அவன் என்ன நிலையில் இருக்கான்னு தெரில, கஞ்சா அடிச்சிருக்கானா போதையில் இருக்கான்னு தெரில, கஞ்சாவோ ட்ரக்கோ எடுத்தானா அவன் மனநிலை மோசமாகி வெட்டுவான் குத்துவான், நாளைக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் வீடு தேடி வந்து வெட்டுவான், மைண்ட் செட் இந்த மாதிரி மாறி போயிருக்கோன்ற மாதிரி பயத்தில் யாருமே பிரச்சனை தட்டி கேட்க கூட இங்கே பயப்படுறாங்கன்னும் போது அவ்வளோ மோசமான ஆட்சி. தட்டி கேட்க வேண்டிய காவல்துறையும் மௌனமாக இருக்குது, தட்டி கேட்க வேண்டிய அரசாங்கம் மௌனமாக இருக்குது, தட்டி கேட்க வேண்டிய யாரும் பசங்க, அப்போ ஸ்கூல்லேயே பசங்க பேசி பார்க்கலையா? ஜெயிலில் ஒன்று இருந்தால் பெயில் ஒன்று இருக்குன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்லாம் பேசினா பார்த்தீங்களா? இப்படி மோசமாக போயிட்டு இருக்க ஆட்சியை கொடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து வெக்கம் இல்லாமல் இந்த எலெக்ஷனுக்கு என்ன வந்து ஓட்டு கேட்க போகிறீங்கன்னு தெரியல, உள்ளபடி அந்த விஷயத்தில் நான் உடன்படுறேன், திமுக அழிக்கப்பட வேண்டிய கட்சி. ஓகே, ஸோ இதில் பொறுத்திருந்து பார்க்கலாம், ஏன்னா ஒரு சமூகத்தையே சீரழிக்கிற விஷயத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகுதுன்னு. பல்வேறு தகவல்களை எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிகளும்.